வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கக்கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்னைக்கு பாலாம்பிகை பார்க்க போகிறோம் நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை விக்கிரகங்கள் என்னென்ன சைஸ்ல இருக்குது அதை எல்லாமே பார்க்கலாம் பஞ்சலோகத்தில் காப்பரில் பித்தளையில் அவ்வளோ அழகழகான பாலாம்பிகா பாலாம்பிகா அப்படின்னாலே குழந்தைகளுக்கான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பாலாம்பிகையை கொண்டாடக்கூடியவங்க எந்த குழந்தையுமே வெறுக்க மாட்டாங்களாம் ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க பாலாம்பிகையை கொண்டாடுறவங்களோட குணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்குள்ளேயும் குழந்தையை நாம் பார்க்கலாம் அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது இந்த பாலாம்பிகையோட அருள் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றாங்க குழந்தை அப்படின்னாலே அதுக்கு காரண காரியமே தெரியாது அது மேலே நம்ம அன்பாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்காக அது என்ன வேணாலும் அந்த குழந்தை நமக்காக செய்யும் தான் வந்து தெய்வத்தை குழந்தை வடிவுல அவ்வளோ அழகா லலிதாம்பிகையின் ஆபரணத்துலேருந்து வந்தவ அப்படின்னு சொல்லுவாங்க லலிதாம்பிகையோட மகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாலாம்பிகை இருக்கிற இடமே வந்து ஒரு அமைதியை தரக்கூடிய இடமா இருக்கும் குழந்தை இருக்கிற இடம் எப்படி இருக்கும் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டையே வந்திருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையே இருந்தா கூட ஒரு குழந்தை அங்கே வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்காகவே எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அதாவது அந்த குழந்தை அந்த ஒரு ஒரு பிரச்சனையில் பேசாமலே உட்காந்துருந்தா கூட அந்த குழந்தையால் நாம் திரும்ப அந்த உறவு வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட குழந்தை செல்வமான ஒரு தெய்வத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவ்வளோ அழகா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாலாம்பிகைன்றது வந்து நம்ம மனசுக்கு அமைதியை கொடுக்கும் சாந்தத்தை கொடுக்கும் பார்த்தாலே வந்து நம்ம அப்படியே கூலாகிடுவோம் அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கிறது ரொம்பவே விசேஷம் வாங்க இன்னைக்கு நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பாலாம்பிகா எல்லாரையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது காப்பரில் இருக்கக்கூடிய பாலாம்பிகா காப்பரில் ரெண்டே மாடல் தான் இருக்குது அதில் இருக்கிறதுலே சின்ன சைஸ்னால் இந்த பாலாம்பிகை தான் சொல்லலாம் ரொம்ப அழகாக தாமரை பீடத்தில் குட்டியாக இருக்கக்கூடிய பாலாம்பிகா ஒன்றை ஒன்று ஒரு இன்ச்சு கால் இன்ச்சு தான் இவங்களோட உயரமே வரும் இன்னொரு மாடல் பாலா இவங்க ஒரு மூணு இன்ச்சு கால் இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகா இவங்க ஜடையை முன்னாடி இந்த பக்கமாக போட்டிருப்பாங்க காப்பரில் வர்றது எல்லாமே ரைட் சைடு ஜடை வரும் நம்ம பித்தளையில் பஞ்சலோகத்தில் இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைடில் வரும் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கக்கூடிய பாலாம்பிகா இப்போ நம்ம பார்க்குறது பாலாம்பிகா பித்தளையில் இருக்கிறதுலையே சின்ன சைஸ் ரொம்ப குட்டியாக அழகாக ஸ்கொயர் பீடத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற மூணுமே ஒரே மாதிரியான மாடல் அதாவது அப்படியே மூணு மூன்றரை இன்ச்சு உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய தான் எல்லாருமே ஒரே மாதிரி பீடம் உங்களுக்கு உங்க பூஜைக்கு எந்த சைஸ் இருந்தா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம் மூணு மா சைஸ்ல பாலா தாமர பீடத்துல இருக்கக்கூடிய பாலா ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் இப்ப நான் பார்க்குற எல்லாமே தாமரை பீடம் தான் ரெண்டரை இன்ச்சு உயரம் மூணு இன்ச்சு உயரம் மூன்றரை நாலு அஞ்சு ஏழு இன்ச்சு வரைக்கும் வந்து பாலா இங்கே இருக்காங்க அவ்வளோ அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த குழந்த முகமும் சரி அவங்க கையில் வச்சிட்ருக்கக்கூடிய அந்த புத்தகம் ஜபமாலை அபயகஸ்தம் வரதகஸ்தம் பாலாம்பிகா அப்படின்னாலே நாலு கரங்களோடு இருக்கக்கூடிய அம்பாள் குழந்த கல்வி செல்வத்தை கொடுக்கக்கூடியவ அப்படின்றதுனால ஓலைச்சுவடி கையில் வச்சுருப்பாங்க அவ்வளோ அழகாக லோட்டஸ் பீடத்தில் பாலா இத்தனை சைஸ் ஒரே டைம்ல இருக்கிறது இப்பதான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சைஸ் இருக்கும் ஒரு சைஸ் இல்லாம இருக்கும் இப்போ இந்த அஞ்சு சைஸ்லயுமே பாலாம்பிகா இருக்காங்க மினியேச்சர் சைஸ்னு சொல்லுவோம் மினியேச்சர் வடிவுல இருக்கக்கூடிய பாலாம்பிகா தான் இப்ப பார்க்குறோம் ஒன்றரை இன்ச்சு உயரம்தான் இந்த பாலாம்பிகாவோட உயரமே அவ்வளவு அழகா தாமரை பீடத்துல ரொம்ப நேர்த்தியா செஞ்சுருப்பாங்க நம்ம விளக்கு கடையோட ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப காலமா இந்த பாலா கொடுத்துட்டே இருக்கிறோம் இன்றைக்கும் வந்தது அப்படின்னா உடனே கலியாயிடும் இப்போது பாலா இந்த பாலாம்பிகா நம்மளுக்கு அவைலபுல்லாக இருக்காங்க தாமிர பீடத்தில் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகா தான் பார்க்குறோம் பஞ்சுலோகத்தில் பஞ்சுலோகத்தில் அஞ்சு இன்ச்சு அவ்வளோ அழகாக அந்த தாமிர பீடமே அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக ரெண்டு ஸ்டெப்பாக வந்து மேலே தாமிர பீடத்தில் பாலாம்பிகா உட்காந்துருக்கிற மாதிரி அஞ்சு இன்ச்சு உயரத்தில் அந்த இருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க பாலாம்பிகா திருவாச்சியோட இருக்கிற மாதிரி அந்த திருவாட்சியுமே நல்லா அழகாக இருக்குது மொத்தமே ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகா திருவாச்சியோட ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை தான் இப்போ பார்க்குறோம் ரொம்ப அழகாக ஏழு இன்ச்சு உயரத்தில் கையில் புஸ்தகத்தோட நான்கு கரங்களோட அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய பாலா மடியிலையுமே அந்த ஜடை வந்து முடிகிற இடம் அந்த கொஞ்சம் அவ்வளோ அழகாக அதை காமிச்சிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜடையோட முடிய அந்த முடி அந்த கொஞ்சம் வச்சு இருக்கிறது இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப நேர்த்தியான பாலா நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பாலாம்பிகா விக்கிரகம் அத்தனையுமே நம்மளுடைய வெப்சைட்லேயும் இருக்குது உங்களுக்கு வெப்சைட்டில் போய் பார்க்க தெரியாது அப்படின்றவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் நம்மளோட நம்பருக்கு உங்களுக்கு எந்த பாலாம்பிகா வேணுமோ அவங்கள ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய விளை விவரங்கள் எல்லாமே கொடுத்து சொல்லிடுவாங்க நம்ம வீடியோக்களில் நம்ம விலை சொல்கிறதே இல்லை ஏன்னா இந்த வீடியோ வந்து எத்தனையோ வருஷம் கழித்து கூட திரும்ப அனுப்பி இல்லை நீங்கள் அன்றைக்கி இந்த ரேட்டு தான் சொல்லியிருக்கீங்கலாம் கேட்குறாங்க அதனால் தேவையில்லாத தேவையில்லாத தான் வருது உண்மையாகவே வேணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க போஸ்ட்லேயே வந்து அந்த ப்ராடக்டோட லிங்க் இருக்கும் அதுலேயே நம்ம போய் பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்